ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் பத்திர செய்திகளை உடனுக்குடலாம் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கிரிக்கெட் தொடர்பான மூன்று முக்கியமான விஷயங்களை பத்தி நாம இப்போ பாப்போம் தற்போது பாத்தீங்கன்னா இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரரான ஆஷிஷ் நெக்ரா தோனிக்கு பதிலாக மாற்று வீரரா வந்த ஒருவர் தற்போது மற்ற வீரர்களுக்கு தண்ணீர் பாட்டிலை கொண்டு கிரவுண்ட் குள்ள போயிட்டு இருக்காங்க அப்படின்னு மிகவும் காட்டமா பேசியிருக்காங்க அது பத்தின முழுமையான விவரத்தை பார்ப்போம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஒரு நாள் போட்டிக்கான உலக கோப்பைக்கு பிறகு இந்திய அணியின் முன்னாள் கேப்டனான சீனியர் விக்கெட் கீப்பர் மகேந்திர சிங் தோனி எந்த ஒரு போட்டியிலுமே விளையாடவில்லை இந்த வருடம் நடக்கும் ஐபிஎல் பி போட்டியில் அவங்க விளையாடுவாங்க அதை பொறுத்து இந்த உடம்பு ஆஸ்திரேலியாவில் நடக்க இருக்கும் இருபது ஒரு போட்டிக்கான உலக கோப்பைக்கு அவங்க இந்திய

அணியில் தற்போது ஐந்து மற்றும் ஆறாவது இடங்களில் விளையாடுவதற்கு வீரர்கள் தேவை ஐந்தாவது இடத்தில் தற்போது கேஎல் எல் ராகுல் அவர்கள் சிறப்பாக விளையாடி கொண்டிருக்காங்க அதே சமயம் ஐந்தாவது இடத்தில் தோனிக்கு மாற்று வீரராக அணிக்கு தேர்வு செய்யப்பட்ட இளம் வீரரான ரிஷப் பண்ட் தற்போது மைதானத்துக்குள்ளே விளையாடும் வீரர்களுக்கு தண்ணீர் பாட்டிலை சுமந்து செல்ல வந்து பயன்படுத்தி கொள்ளப்பட்டிருக்காங்க அப்படின்னு காட்டமா பேசினாங்க மேலும் தொடர்ந்து அவங்க பேசும்போது ரிஷப் பண்ட் அவர்கள் தனக்கு கொடுத்த வாய்ப்பை அவங்க சரியா பயன்படுத்திக் கொள்ளல அப்படிங்கிறது எனக்கு தெரியும் இருந்தாலும் தோனிக்கு மாற்றாக அவங்களை தேர்வு செஞ்சது எதற்காக இருபத்தி இரண்டு வயதிலேயே அவங்களுக்குள்ள இருக்கிற திறமையை நீங்க கண்டுகொண்டதனால தானே அவங்களை வந்து அணிக்கு தேர்வு செஞ்சீங்க அப்படின்னு அப்படின்னு தன்னுடைய கருத்தை தற்போது மிகவும் கோபமா வெளிப்படுத்திருக்காங்க ஆசிஷ் நெக்ரா அடுத்ததா பாத்தீங்கன்னா சின்ன தலை அப்படின்னு எல்லாரோலையும் செல்லமா அழைக்கப்படுகின்ற சுரேஷ் ரைனா எதற்காக அணியில் இடம் பிடிக்கல அப்படிங்கறத பத்தி தற்போது எம்எஸ்கே எஸ் பிரசாத் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் தேர்வு குழு தலைவரான எம்எஸ்கே எஸ் பிரசாத் அவர்கள் சில நாட்களுக்கு முன்பு இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் லைவ்ல உரையாடினாங்க அப்போது அவங்களிடம் பல முக்கியமான கேள்விகள் கேட்கப்பட்டது அதில் ஒன்றுதான் பாத்தீங்கன்னா சுரேஷ் ரைனாவை எதற்காக அணியில் சேர்க்கப்படல அவங்க ஒரு திறமையான வீரர் தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சுரேஷ் ரைனா போன்ற ஒரு மிடில் ஆர்டர் வீரர் இந்திய அணிக்கு தேவை அப்படின்னு கேள்வி கேட்கப்பட்டது

அதே போல பல விளையாட்டு வீரர்கள் சமூக வலைதளங்களில் தன்னுடைய நேரங்களை செலவுபடுத்திக் கொண்டிருக்காங்க அதன்படி வெஸ்ட் இண்டீஸ் அணியின் முக்கியமான வீரரும் சிஎஸ்கே அணியின் முக்கியமான வீரருமான ராவோ அவர்கள் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பாலிவுட் நடிகர்களோடு உரையாடினாங்க அப்போது பாத்தீங்கன்னா அவங்க சிஎஸ்கே அணியின் கேப்டனான மகேந்திர சிங் தோனிக்காக தன் பிரத்யேகமாக ஒரு பாடலை தயார் செய்து கொண்டிருப்பதாகவும் விரைவிலேயே அது வந்து தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளிவரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த பாடலுக்கு நம்பர் செவன் அப்படின்ற ஒரு தலைப்பை வந்து தோனி அவர்களுக்காக ராவோ அவர்கள் தயார் செய்து கொண்டிருக்காங்க அது மட்டும் இல்லாது இந்த பாடல பாத்தீங்கன்னா தோனி அவர்களுடைய வாழ்க்கை மற்றும் அவ்வளோ சாதனைகள் அனைத்தும் இந்த பாடலில் இடம்பெறும் அப்பன்னும் தற்போது பிராவோ அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க இது பாத்தீங்கன்னா திறப்பது தோனியோட ரசிகளுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்திருக்கு அது மட்டும் இல்லாது இந்த பாடல் எப்போது வெளியே வரும் அப்பன்னும் அனைவருமே ஒரு பெரிய ஒரு ஆர்வத்திலையும் இருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி